டீட்டெயிலாக சொல்கிறேன் கேட்டுக்க நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைசால ஆப். கைசால ஆப்னா என்னென்னா ஒரு வாட்ஸ்அப் போல் ஒரு மெசேஜ் இருந்தாங்க. இது வாட்ஸ்அப் நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. அவங்களோட கஸ்டமர் வந்து 100 கோடியை தாண்டி போயிட்டாங்க. அதாவது வாய்ஸ் காலாக இருக்கட்டும், மெசேஜில் இருக்கட்டும், இல்லை இமேஜஸ் சென்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், எங்களோட கஸ்டமர் 100 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டாங்கன்னு அறிவிப்பு விட்டாங்க. இதை பார்த்து கடுப்பான மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆப் பேர் தாங்க கைசால ஆப்புங்கிறாங்க. இந்த ஆப் வந்து இப்போ புதுசாக இல்லைங்க, ப்ரீவியஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்போட அறிவிப்பை பார்த்துப்பட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து இதை நான் வந்து கஸ்டமர்கிட்ட, அதாவது பீப்புள்ஸ்டையும் கொடுக்குறேன், மக்கள்கிட்டே நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஆப்பை வந்து விரைவில் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் ஐஓஎஸ்லேயும் வெளியிட போகிறாங்களாம். ஸோ இந்த ஆப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் இருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து 286 காண்டாக்ட் மட்டும்தான் குரூப்பில் வைக்க முடியும். ஆனால் இந்த கைசால ஆப்பில் வந்து நோ லிமிட், லிமிட்டே கிடையாதுங்க. இது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு கம்பெனியில் ஒரு கான்ஃபரன்ஸு, ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பெனியோட கான்ஃபரன்ஸை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய், அது அந்த வேலை ஏதாவது வண்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதில் வேணாலும் நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், இல்லை கான்ஃபரன்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் அந்த ஆப்பில். ஸோ எல்லாமே ஒரே ஒரு ஃபோன், சின்ன மொபைல் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதோட இதில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் பிளாக் ஆகும். ஸோ பிளாக் ஆகும்னா டெம்பரவரிலேயே அது நிறுத்தி வைப்பாங்க, அப்புறம் ஒரு ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் அன்லிமிட்டெட், அதாவது உங்களுக்கு கணக்கு லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் உடனே உங்கள் மெசேஜ் அனுப்பலாம், சென்ட் பண்ணலாம். ஸோ அது அதோட இதில் என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க கடை என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட் ஆகிறதோட அந்த கடையில் என்ன ஆஃபர்ஸ் இருக்குங்கிறத வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கடைக்காரவங்க போய் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், அவங்க ஆஃபர்ஸ் அதில் அப்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண தான் இருக்கும். இதை வந்து மெயினாக அந்த இந்த யூபி எலெக்ஷன் நடந்துச்சு பாருங்கள், இந்த யூபி எலெக்ஷனில் இந்த ஆப்பை பயன்படுத்துகிறதாக கூறப்படுது. அதோட முழு விவரம் நமக்கு தெரில. ஸோ அந்த யூபி எலெக்ஷனில் இந்த ஆப்பை பயன்படுத்துகிற கூப்பிடுது. கவர்மெண்ட் சைடில் இந்த ஆப்பை ரொம்ப வர இருக்கிறாங்களாங்க. ஸோ இந்த ஆப் வந்து விரைவில் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ வாட்ஸ்அப்புக்கு மேலே இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம், வந்தால் தான் நமக்கும் தெரியும். இது போன்ற பல தகவல்கள் வேணும், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.